வீடியோக்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கோமேதக மகுடத்தில் கோகினூர் வைரமாய் வழங்கும் கொற்றவா, தாங்கள் ஆண்டு பல நீண்டு வாழ இறைவனை இறைஞ்சுகின்றோம். இறுதி காண முடியாத இன்னலில் மூழ்கி உன்னை வணங்குகிறேன். உலகையும் உயிர்களையும் படைத்து ஊனும் உறக்கமும் தந்து ரட்சிப்பவனே, இக்கருணை கண்களுக்கு நானும் என் மைந்தனும் மறைக்கப்பட்டு விட்டோமா? இன்று மன்னருக்கு பிறந்த தின விழா, ஊரே களைப்பில் மூழ்கி கொண்டாடுகிறது. அதில் அவர் பத்தினி பங்கு கொள்ள உரிமை இல்லையா? அதை அவன் மைந்தன் கண்டு மகிழ விதி இல்லையா? இந்த சோதனையிலிருந்து எந்த எனக்கு விடுதலை கொடுப்பான்? அம்மா, ஏனம்மா பயப்படுகிறீர்கள்? உங்கள் வேதனை குரலை ஆண்டவன் கேட்கலாம், உங்கள் அருமை மகன் நான் கேட்க கூடாதா? என் வேதனை என்னோடு இருக்கட்டும், நீ அறிந்து ஆகப் போவது எதுவும் இல்லை. அம்மா, தாயின் துன்பத்தை போக்காத மகன் இந்த உலகத்தில் இருந்தே பயனில்லை. உங்கள் தாயுள்ளம் இதுவரை என்னை வீரனாக காணவில்லை, கோழையாகத்தான் கண்டிருக்கிறது. அதனால் தான் இவ்வளவு பெரிய உண்மையை என்னிடம் கூறாமல் இத்தனை நாள் மறைத்து வைத்திருக்கிறேன். காலம் வரும் என்று பொறுத்திருந்தேன் கண்ணே. வல்லவர்கள் வழக்கமே காலத்திற்காக காத்திருப்பதல்ல. பாராளும் மன்னரின் பட்டமகிழ்ச்சி நீங்கள், அவருக்கு பிறந்த மகன் நான். காலம் உரிமை பெற்ற நமக்கு ஏனமா இந்த ஆண்டி கோலம்? ஆத்திரப்படாதே தாசன், அவரவர்கள் கொடுத்து வைத்தபடிதானே கிடைக்கும். யார் யாரிடம் எதை கொடுத்து வைத்தார்கள்? வையகம் மன்னரை புகழ்கிறது வாரி கொடுக்கும் வள்ளல் என்று, மக்கள் மன்னரை போற்றுகிறார்கள் மனிதர்களை மாணிக்கம் என்று. மக்கள் அனைவரும் கொண்டாடும் இப்பொன்னாடி மக்களின் சார்பில் அவர்களின் பிரதிநிதி என்ற முறையில் தங்க வாழை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். மானத்துக்கு உடைகோலும் பயிருக்கு வேலைகோலும் தாங்கள் அமர்ந்ததே ஆட்சி. வாழேந்தி விரோதிகளை கொல்லவும் கோலேந்தி மக்களை காக்கும் தங்கள் ஆட்சியில் பஞ்சத்தின் பயமோ நோய்வாய் காவலோ கிடையாது. ஆனாலும் சில நாள்களாக காட்டு மிருகங்களின் தொல்லை பெருகி வருகிறது. அப்படியா? ஆமரசி, பயிர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பெரும் நஷ்டம் ஏற்பட்டதால் எங்களால் முடிந்த வரையில் போராடியும் முடியாததால் தங்களிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். நாளையே அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறேன். இத்தனை பெருமைக்கும் பாத்திரமான அவர் தனது சொந்த மனைவியும் மகனையும் மட்டும் காப்பாற்ற தக்கேற்று போய்விட்டாராம். இதை அவரிடத்தில் நானே கேட்கிறேன். அவர் செய்யும் தானமும் தருமும் சுய விளம்பரத்துக்கா என்று, பட்டமும் பதவியும் பத்திரியும் புத்திரனையும் புறக்கணிக்கும் பாலகத்துக்கா என்று? வேண்டாம், நீ அரசரை பார்க்கவே கூடாது. மகன் தந்தையை பார்க்க கூடாதா? அம்மா, நான் என்ன குற்றம் செய்தேன்? நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை கண்ணே. எல்லவனையும் தேடிக்கொண்டவள் நானே தான். நான் செய்த பாவம் தான் உன்னை இந்த கோலத்திற்கு ஆளாக்கி விட்டது. அம்மா, என்ன சொல்லுகிறீர்கள், விவரமாக சொல்லுங்கள். அம்மா, அம்மா, பல வருஷங்களுக்கு முன் மன்னருக்கு பட்ட மகிழ்ச்சியான நான் பல நாள் அவருடன் வாழ்ந்தோம். எங்கள் பெயர் சொல் ஒரு குழந்தை இல்லை, மாளிகையும் மணிமுடியும் அழிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி, மழலை பேசும் ஒரு குழந்தை திறமை என்று ஏங்கிரி செங்கோல் செலுத்தி அழுத்த மன்னரின் கரங்கள், சிரித்து மகிழும் பாலனை தூக்க ஏங்கி நாட்டு மக்கள் மன்னர் பரம்பரை அற்றுவிடுமோ என ஏங்கினார்கள். இந்த நாட்டில் மன்னர் இல்லாத நாடாக செய்துவிடக்கூடாது என்பதற்காக மன்னரை வற்புறுத்தி அவருக்கு மறுமணம் செய்து வைத்தேன். அந்த காரியம் யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொண்டது போல் ஆய்விட்டது. நமது இந்த நிலைக்கு என் சித்தனை தான் காரணமா? ஆமா, அவளுக்கு மூன்று குமாரர்கள் பிறந்தார்கள். முடிதலைக்கு உரிமை தன் மூத்த மகனுக்கே என்று மனப்பால் குடித்து வந்தாள் அந்த இளையராணி. அவள் எண்ணத்தில் இடி விழுந்து நான் கர்ப்பவதியானே அவள் மனம் கலங்கினாள். என் மகனுக்கு பட்டம் கிடைத்து விடுமோ என்ற பயத்தால் கட்டிவிட்டால் ஒரு பொய்க்கதை. உன் வயத்தில் பிறக்கும் பிள்ளை மன்னர் பார்த்தால் அவனுக்கு அங்ககீனம் ஏற்படும் என்று யோசியரும் அவளை சூழ்த்திருந்த சூழ்ச்சிக்காரர்களும் சொன்னது நம்பி மன்னர் என்னை காத்துக்கு அனுப்பிவிட்டார். அம்மா, இப்போதே அப்பாவிடம் சென்று சுயநலமாக வாழும் சூழ்ச்சிக்காரர் விதத்தை கற்பனை என்பதை நிரூபித்து விட்டது. அந்த மகாபாவிகள் வாக்கு பலிக்க வேண்டுமே என்பதற்காக மன்னருக்கு ஏதாவது ஆபத்தை உண்டாக்கி விடுவார்கள். நாடு வந்தாலும் அது வாழ்வு குன்றினாலும் அவர் எங்காவது சுகமாக இருக்கிறார் என்று கேட்டால் அதில் மன நிம்மதி அடைகிறது. அதை அழித்து விடாதே கண்ணன். வாடுகிறது தான் பெற்ற கன்றுக்காக, தேவன் சாகிறது தான் ஈனும் குஞ்சுக்காக,
ஆனால் என் தந்தை அவர் மனிதரே அல்ல, மன்னர் என்ற பெயருக்கு மாசு கற்பித்து விட்டார். அம்மா என்ன ஆயுதம் சரி, என் தந்தை பார்த்து தான் முதலில் என் குழந்தை பார்க்க போகிறார். அம்மா இல்லை அம்மா, அவசியம் வேட்டைக்கு செல்லத்தான் வேண்டுமா? இது என்ன கேள்வி? குடிகளின் குறைகளை தீர்ப்பது குற்றவனின் கடமை அல்லவா? அப்படியானால் மணாளனை காப்பது மனைவியின் கடமை அல்லவா? ஓஹோ, வயதான காலத்தில் வேட்டைக்கு சென்றதால் வனவிலங்குகளின் அபாயம் ஏற்படும் என்று அஞ்சுகிறாயா? தைரியமாக இரு, தக்க பாதுகாப்புடன் தான் செல்லுகிறேன். வருந்தார். சரி, உங்கள் இஷ்டம் மகாராஜா. வேட்டைக்கு செல்வதற்காக எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் மகாராஜா, தாங்கள் புறப்பட வேண்டியதுதான் பாக்கி. சரி, நீங்களும் புறப்படுங்கள். உத்தரவு மகாராஜா. பாலா, பாதுகாப்பு இல்லாமல் வேட்டைக்கு வருவது? இது என்ன, கண் ஒரே எரிச்சல். எரிச்சலா? ஓஹோ, இந்த செடியின் பால் பெற்றிருக்கிறது. பயப்படாதீர்கள். எங்கே கண்டக்டர்வங்கள்? பார்வை தெரியவில்லை, பார்வை தெரியவில்லை. ஐயோ, கண் தெரியவில்லை. பார்வை தெரியவில்லையா? இந்த விஷக்கடியின் பால் கண்ணில் பட்டுவிட்டது. என்ன தூக்கியது? ஆமாம், முதல் ராணியின் பிள்ளை. இவன் பார்த்ததால் தான் கண் போய்விட்டது. அம்மா சொன்ன பிரகாரமே ஆகிவிட்டது. ரோகி, உன்னாலதான் எங்க அப்பாவுக்கு கண்ணு போயிடுச்சு. நாளால் கண் போயிருந்தது தவிர பாருங்க, குடிங்க. ஐயோ, யார் முகத்தில் விழிக்க கூடாது என்று இருந்தேனோ, அவரா என்னை தூக்கியது. ஐயோ சண்டாளா, உன்னால் என் கண் போய்விட்டதா? ரெண்டு வாரங்களே இவனை அரவணைக்கு. போடா அப்பா, அப்பா பேசாத. அப்பா போடா. பாலா, குற்றவாளியை மன்னர் பார்த்தால் அவருக்கு அங்கீகாரம் ஏற்படும் என்று ஜாதகத்தில் இருந்ததால் அரசர் குற்றவாளியையும் அவன் தாயையும் காட்டில் வைத்து ஒரு எல்லையை நிர்ணயித்து அதை தாண்டக்கூடாது என்று உத்தரவிட்டு இருந்தோம். வேண்டுமென்றே எல்லையை தாண்டி அவர் மன்னர் என்னை பார்த்தது எனக்கு விதிக்கப்பட்ட எல்லைக்குள் தான் என்பதை நினைவூட்டுகிறேன். எல்லையை தாண்டக்கூடாது என்று எனக்கு கட்டுப்பாடு விதித்ததைப் போல அந்த எல்லைக்குள் போகக்கூடாது என்று மன்னரும் தனக்குத்தானே கட்டுப்பாடு விதித்துக் கொண்டிருந்தால் இந்த வழக்குக்கு தேவை இருந்திருக்காது. மன்னரும் அத்தகைய கட்டுப்பாட்டில் இத்தனை காலம் இருந்து வந்திருக்கிறார். தன் மகன் கருப்பா சிகப்பா என்று கூட தெரியாமல் எனக்கும் அவர் யாருன்னு தெரியாது.
நான் அவருக்கு உதவி செய்த போது அப்படி திறந்திருந்தால் என்ன செய்திருப்பாய்? நீங்கள் என்னை எந்த இடத்தில் நிறுத்தியிருக்கிறீர்களோ அதே இடத்தில் நான் அவரை நிறுத்தியிருப்பேன். அவர் கண்களை பறித்ததற்கு நான் குற்றவாளியாயிருக்க மாட்டேன். என் தாயின் வாழ்வையும் என் உரிமைகளையும் பறித்ததற்கு அவரை குற்றவாளியாக்கியிருப்பேன். ஆறுடத்தை நம்பி அஞ்சு வாழ்ந்த அவர் முன் நானே தோன்றி அத்தனையும் பித்தலாட்டம். மகனை பார்த்து கண்ணிழந்த தந்தை இந்த மாநிலத்திலேயே கிடையாது. பேசாதே, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இவன் பேசியதை கேட்டீர்களா? நமது அரசருக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை நினைக்கிறான் இவன். இவனை போல பழிகார மகன் நாட்டில் பிறந்திருக்கவே. அப்படிப்பட்ட பழி உணர்ச்சியாக இருந்திருந்தால் என் உயிரை பணையம் வைத்து மன்னர் உயிரை காப்பாற்றியிருப்பேனா? மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்வேன். தந்தை என்ற ரீதியிலும் அல்ல, இந்த நாட்டு மன்னர் என்ற ரீதியிலும் அல்ல. என்னை பார்த்ததால் தான் மன்னர் கண்ணை இழந்தார் என்று என் மீது குற்றம் சாட்டத்திருந்த உங்கள் அறிவிற்கு நான் பார்க்காதிருந்திருந்தால் மன்னர் உயிரையே இழந்திருப்பார் என்பது மட்டும் ஏன் தெரியவில்லை? நடக்காததை பற்றி பேச்சு வேண்டாம். நடந்ததற்கு மட்டும் பதில். அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். மிருகத்துக்கு பயந்து ஓடியில் விழுந்தபோது ஏதோ விஷச்செடியின் பால் உங்கள் கண்ணில் பட்டதா இல்லையா என்பதை. அதற்கு பரிகாரம் தேடாமல் என்னை குற்றவாளியாக்கினால் என்ன பயன்? விசித்திரமான வழக்காகத்தான் இருக்கிறது. ஆட்சிப்படாதீர்கள். அறிவு படைத்தவர்களுக்கு, அதிலும் ஆராய்ச்சி மிக்கவர்களுக்கு இது அதிசயமே அல்ல. வையகத்தின் வரலாற்றிலே பல வழக்குகளை கண்டிருப்பார்கள். இது இதயமே இல்லாத மனித கூட்டத்தின் இயற்கை என்று. எடுமதிக்காரர்களின் படுபாதக செயலன் தன் பதவி நிலைக்க, தன் குற்றங்களை மறைக்க, மற்றவரை மாட்டி வைக்க மூடமன்றம் என்று. வழக்காடுவதை விட்டுவிட்டு இருமாப்பாக பேசாதே. அரசரை பார்க்க நீ ஆவல் கொண்டது உண்டா? தந்தையை பார்க்கும் ஆவல் பிள்ளைக்கு இருக்காதா? அந்த ஆவலால் தானே அரசரை நெருங்கினாய்? இல்லை, அரசருக்கு மிருகத்தால் ஏற்பட இருந்த ஆபத்தின் காரணமாக நெருங்கினேன். நீ எதற்காக அரசரை காப்பாற்ற துணிந்தாய்? நான் மனிதனாக இருப்பதால். வீண் வாதம் எதற்கு? நீ மன்னரை பார்க்கக்கூடாது என்று இருந்தும் மன்னரை பார்த்து விட்டாய். மன்னரும் கண்ணுடிக இழந்து விட்டார். மன்னரை நான் பார்த்ததாரா அல்லது மன்னர் என்னை பார்த்ததாரா என்பதை விளக்கி கூற முடியுமா? ஏன் விழிக்கிறீர்கள்? பகுத்தறிவு பண் இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. மன்னர் என்னை பார்த்து விட்டால் அவர் கண் பார்வை போய்விடும் என்று கூறிய உங்கள் ஜோதிடம் அதை நிவர்த்திக்க பரிகாரம் மட்டும் ஏதும் கூறவில்லையா? இருக்கிறது ஒரு வழி. என்னது சொல்லுங்கள், எப்படியாவது நிறைவேற்றுகிறேன். நகாவளி நாட்டில் குலே பின்னூர் மலர் இருக்கிறது. நீ சொல்வது போல மன்னருக்கு விஷப்பால் போட்டு கண்ணுளி போயிருந்தால் அந்த மலரை கொண்டு வந்து மன்னருக்கு கண்ணில் பிடிந்தால் மீண்டும் பார்வை பெறலாம். அப்படியா? அரசே, எனக்கு விடுதலை கொடுங்கள். எப்பாடுபட்டாவது அந்த மலரை கொண்டு வந்து தங்களுக்கு கண்ணுளி போனது விஷப்பால் பட்டதாத்தான் என்பதை நிரூபிக்கிறேன். இவன் தப்பி வர பார்க்கிறான், இவனை சிறையில் அடையுங்கள். நாங்கள் கொண்டு வருகிறோம். நாங்கள் கொண்டு வருகிறோம். அரசே, தங்கள் மைந்தனுக்கு புகழ் ஏதும் கொடுக்காது போனாலும் பெற்றவன் கண்ணை பறித்த பாவி என்று இகழ்வராமல் இருக்க எனக்கு விடுதலை கொடுங்கள். தங்களுக்கு மைந்தனாக பிறந்த ஒரே குற்றத்திற்காக அநியாயமாக பழி சுமத்தப்பட்டு நிற்கிறேன். அப்படியானால் உனக்காக யாராவது பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கிறார்களா? யாரும் இல்லை. ஏன் இல்லை? யாரது? திக்கற்ற மகனின் தாய். அம்மா, நீங்களே வந்தீர்கள். கண்ணை இவர்கள் காக்க தவறினாலும் தாய் மகனை காக்க தவற முடியுமா? மன்னரிடம் சொல், உனக்காக நான் பொறுப்பேற்றுக் கொள்வதா? வேண்டாம் அம்மா. என் விடுதலைக்காக நீங்கள் வேதனைப்படுவதா? முடியாது, இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்வதை கேள். வேதனை இல்லாவிட்டால் உலகத்தில் சாதனை இல்லை மகனே. அரசி, அவன் அந்த புஷ்பத்தை கொண்டு வருவரை அவனுக்காக அவன் தாயாரை சிறையில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு மாதம் தான் உனக்கு தற்காலிகமாக விடுதலை தரப்பட்டிருக்கிறது. அதற்குள் நீ அந்த புஷ்பத்தை கொண்டு வராவிட்டால் உன் தாயாருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். யோசிக்காத, நாம் நிரபராதிகள் என்பதை நிரூபிக்க இதைவிட வேறு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. போ, போய் வெற்றியுடன் திரும்பி வா. தங்கள் கட்டளை எப்படி அம்மா? அவர்களை கொண்டு போய் சிறையில் அடையுங்கள். ஏ, எங்களால் அந்த புஷ்பத்தை கொண்டு வர முடியாதா? புறப்படு. அம்மா, கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? நமக்கா தண்ணி ஊத்திட்டா? நீ
என்னை காப்பாத்துங்கயா, ஒரு தனியா அடிக்க வராங்க. கும்பல அம்மா நீ என்ன செய்த? அது பெரிய கதைங்க, அப்படி சொல்றீங்க. ஒரு தடிப்பை ஓடி வந்தான பாத்தீங்களா? தடிப்பைலா அவனா? இந்த பார், இப்படி இந்த திருப்பம் இருக்குல்ல, அப்படி தேடிட்டு போ. அந்த பக்கம் தான் ஓடி இருக்கான். ஓடி போயிட்டு போறான். என்ன தப்பு செய்து ஓடியா? அந்த அதை ஏன் கேக்குறீங்க? பழுக்க தலைக்கு மருந்து கொடுத்தங்க. அது அவன் அதிர்ஷ்டம், வண்டி மசியா போச்சுங்க. அவன் அதிர்ஷ்டம் வண்டி மசியா மாறிடுச்சா? ஆமாங்க. அப்படின்னா அதிர்ஷ்டம் வந்தா மருந்து கூட வண்டி மசியா மாறும்னு சொல்லு. பின்ன ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் வந்தா மண்ணு பொண்ணாகும் போது மருந்து வண்டி மசியா ஏன் மாறாதுன்னு? ஏன் மாறாதா தம்பி? ரொம்ப நாளைக்கு இனிமே இந்த உலகமும் ஏமாறாது. போங்க, இந்த உலகத்தை ஏமாத்தலனாக்கா நான் இவ்வளவு சுகமா இருக்க முடியுங்களா? என் மருந்து சாப்பிட்டவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தையே மறந்துருக்காங்க தெரியுமா? இந்த பாருங்க, நாகப்பாம்பு விஷயத்துக்கு இந்த நாகுரிஞ்சி வேறுன்னு ஒன்று இருக்குங்க. அதை மாத்திரம் 400 பணத்துக்கு வச்சிருக்காங்க. அதாவது பலித்ததா? பலிச்சதுங்க. யாருக்கு? எனக்கு 400 பணம். சரியான சுயநலவாதியப்பாணி. நானா? சந்தேகம் என்ன? உன்னை போன்று எத்தி பிழைக்கும் கூட்டம், ஏமாற்றி வாழும் கும்பல், இவை யாவும் உண்மையின் முன்பு ஒரு நாள் தலைவணங்கி ஆக வேண்டும். இனிமேலாவது இந்த ஈனத்தொழிலில் ஈடுபடாமல் மானத்தோடு வாழ வழிதேடும். அப்படி வாழணும் தாங்க எனக்கும் ஆசை, ஆனா முடியலைங்க. ஏன் முடியாது? இந்நாட்டின் வருங்கால திட்டத்தை நிறைவேற்ற உன் போன்ற வாலிபர்கள் தான் தேவை, தெரியுமா? வாலிபர்கள் தான் தேவைன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த வண்டி மசி வியாபாரமே பண்ணிருக்க மாட்டேங்க. நாங்க நான் செஞ்சதெல்லாம் தப்புங்க. நான் வரட்டுமா? என்ன எங்க போறீங்க? என் சொந்த விஷயத்துக்கு. சரி, சொந்த விஷயம். பின்ன என்னங்க, வாயளவில் சொன்னா போதுங்களா? உங்களோட கூட இருந்தா தான் ஓரளவாவது உருப்படுவாங்க. அதுவும் இல்லாம நான் உங்க கூடயே இருக்கணும் போல தோணுதுங்க. சரி வா. ஏய், என்ன யோசிக்கிற? மறுபடியும் அந்த பழைய வியாபாரம் பண்ணலாம்னா? அதெல்லாம் இல்லைங்க. என் முறை பொண்ணு குல்சார நடுவழியிலேயே விட்டுட்டேங்க. அவளையும் அழைச்சிக்கிட்டு அப்படியே. சரி வா. கவராடும் பவனம் பந்தயம் 1000 பொன், வெற்றிக்கு மணமாலை, வீழ்ச்சிக்கு சிறச்சாலை. இப்படிக்கு லாப்பே. ஐயா, அது ஏன் படிக்கிறீங்க? ஏன் இங்க ஆணாரப்பட்ட அரசர்கள் எல்லாம் உள்ளே அடிமையாகி கிடக்குறாங்களா? அந்த பெண்ணிடத்துல நீங்க ஒண்ணு. அப்படின்னா யாருமே வெற்றி பெறலையா? வெற்றியாவது பெறதாவது? ஆன வாயில அகப்பட்ட கரும்பும் அகில வாயில அகப்பட்ட துரும்பும் எங்கேயாவது திரும்பும். ஐயா போங்க, போய் வந்த வேலையை பாருங்க. ஆண்களை அடிமையாக்குவதென்றால் அவள் எப்பேற்பட்டவளாய் இருக்க வேண்டும்? சுத்த வீர வம்சத்தில் பிறந்த நாம் இவளை வெற்றி காணாமல் திரும்புவதா? தெரியுது, இருந்தாலும் உடையில இருந்து ஆளை எட போட முடியாது பாருங்க. மேலும் இந்த வீட்டுக்கு நான் பெரிய மனுஷனா இருந்து நான் ஏமாறப்படாது பாருங்க. நீ பெரிய மனுஷனா? ஓ, அதுலயும் சந்தேகமா? நீங்க பகடையாட தானே வந்தீங்க? பகடையாட மாத்திரமல்ல, இந்த பட்டயத்தையும் இறக்க வேண்டும், அவள் அகம்பாவத்தையும் அடக்க வேண்டும். எப்ப பொறி பறக்குது அப்ப இன்னைக்கு ராத்திரி வாங்க, பகடையாடுறத வச்சுக்குவோம். என்ன சிரிக்கிறீங்க? என்ன சிரிக்கிறீங்க?
ஜெயிக்க போறது என்னமோ நான். இதுக்கு இரவு என்ன பகல் என்ன? காரணம் இல்லாமலாம் இரவுல ஆட்டத்தை வச்சிருப்போம். அது என்ன காரணம்? காரணம் ஒண்ணு இல்ல, சந்திரபுரையை பார்க்காதபடி லக்கு ஆட்டத்துல உட்காராது. பைத்தியகார நம்பிக்கை. ஐயோ, இத மாதிரி சொல்லிட்டு தானே அநேக ராஜாக்கள் வந்து இங்க அடிமை ஆயிட்டாங்க. அது நம்ம கிட்ட பலிக்காது. ஆமாமா, பலிக்கவே பலிக்காது, கண்டிப்பா பலிக்காது. இன்னைக்கு ராத்திரி நீங்க வாங்க. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். அப்படி அசங்க போய் நின்னுட்ட அண்ணா. அம்மே, இது என்ன கோணம்? அண்ணா ராஜோட எங்க? இது என்ன லாசுக்காய் தம்பி? லக்மேஷ்வா இடத்தில் பகடையாடியதால் கிடைச்ச பரிசு இது. லக்மேஷ்வாவா? யார் அது? பட்டயத்தை பார்க்கலையா? இல்லையா. பட்டயத்தால் 10,000 பொண்ணையும் கொடுத்து இந்த சட்டையும் வாங்கிட்டேன். ரொம்ப பாவமா இருக்கு தாசன். நான் மாத்திரமா? இவர்களும் ராஜகுமாரர்கள் தான். அண்ணா, வந்த வேலையை கவனியாது, உங்களுக்கே இந்த வேலை. தம்பி, தவறான பாதையில் தெரிஞ்சிருந்தா இந்த கவராடும் பவனத்துல காலடி வச்சிருக்கிறார். அந்த லக்மேஷ்வாவை யார் ஜெயிக்கிறாங்களோ அப்பத்தான் எனக்கு விடுதலை. என்ன, அவளை இதுவரை யாருமே ஜெயித்தது இல்லையா? யாருமே ஜெயிக்கலையா? இல்ல. என்ன ராஜா, என்ன வேலை செய்யணும்னா விடுதலை போட்டு இருக்க? நீங்க கைதியா இருக்கும் போதே இப்படி கதை படிக்கிறீங்களா? உங்களுக்கு விடுதலை கொடுத்தா என்ன வேலை செய்வீங்க? போய் போய் வேலை செய். போ, அவங்களா யாரு போச்சு? போங்கயா, போ போ. எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? நாம இன்னைக்கு ஆடி பார்த்தான்னு நீங்க கொடுக்கலாம். இதுவரையிலும் யாருமே ஜெயிக்கலன்னா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கத்தான் வேணும். அத்தியின் மலரை கண்டுபிடித்தாரோ, சித்தர்களின் மனதை திறந்து கொண்டாரோ, இந்த பெண்களின் உள்ளத்தை மட்டும் அறிய முடியாது. தெரியுமா? நூத்துக்கு நூறு சொன்னேன். அதனால நான் மாறு வேடம் போட்டு தான் இந்த மர்மத்தை கண்டுபிடிக்கணும். மாறு வேஷமா? ஆமா.